நம்ம எப்பயுமே விளக்க மரத்தில் விரட்டி விரட்டி அடிக்கிற நம்ம கொண்டாட்டி எதையோ வச்சு விளாண்டுனுக்குறாங்க. அது இது கலர் கலராக இருக்குது. என்ன தங்கம் இதை கலர் கலராக சொல்லான்னு என்ன அது ஏதாவது திங்கர் ஐட்டமா? ஐயா கலர் குழம்பாவு. அது எதுக்குடி இப்போ காய வைக்க போறேன், ஈரமா இருக்கு. அது எதுக்கு காய வச்சுக்கிட்டு வானல்ல போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டுனா ட்ரை ஆயிடாது? ஈரமா இருந்துச்சுன்னா வானல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணாக்கா கொஞ்சம் ட்ரை ஆயிடுமேன்னு சொல்ல வந்தேன். காய வச்சாலே காஞ்சிரும். சரி இதெல்லாம் காய வச்சு நீ என்ன பண்ண போற இப்போ? நாளைக்கு நியூ இயர் இல்ல. ஆமா அதுக்கு கோலம் போடுறதுக்கு. கோலமா? நீ போடு தங்கம். நீ என்ன இவ்வளவு அழகா கோலம் போடுவே, நீ போடுமா? உன்னால முடியாததான் தங்கம். என்ன தங்கம்? பெருசா போடவா சின்னதா போடவா? நீ எவ்வளவு பேசணும். போன வருஷம் இவ கோலம் போட சொன்னா 4 வாரத்துக்கு சேர்த்து போட்டான். அத கலர் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் நவந்து போச்சு. இந்த வருஷம் இவ பெருசா போட விட்டா நான் தான் மாட்டுவேன். நீ ரொம்ப பெருசாலாம் போட வேணாம் தங்கம், சின்னதா போடு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னால உனக்கு அவ்வளவு அக்கறையா? இது போலிக்கு தானே நீ சின்னதா போட சொல்ற. என்னால உனக்கு அவ்வளவு பாசமா தங்கம். என்ன தங்கம் அப்படி கேட்டுட்ட? நீ அழுதா என் கண்ணில் தண்ணி வரும் தங்கம். பைத்தியம் நம்பிடுச்சு. பாசமா பாசம். போன வருஷம் நியூ இயருக்கு கோலம் போட விட்டதைக்கு அவ்வளோ பெரிய கோலம். அதை கலர் வச்சு முடிக்கிறதுக்குள்ள என் நல்லி எல்லாம் நகர்ந்து போச்சுடி. இல்லை இந்த வருஷமும் பெரிய கோலம் ஒன்று. ம், உனக்கு என்ன, நீ போட்டுட்டு போயிடுவ. அது எதம் உட்காந்து கலர் அடிச்சு நிற்கிறது. என்ன தனியா குழம்புற? இல்ல தங்கம், ஒருவேளை நீ பெரிய கோலம் போட்டா உடம்பு எப்படிலாம் வலிக்கும் சொல்லி நினைச்சு பார்த்து இருந்த தங்கம். பாசமா? ஆமா தங்கம். பைத்தியம் எது சொன்னாலும் நம்புது.